அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மயில்ராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களோட இரண்டு கவிதைகளை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கவிதையோட பேர் வந்து சுல்தானின் நாணயங்கள் நேற்றிரவு கடைசாத்தும் போது சுல்தான்களின் பழங்கால நாணயங்களை சேகரிப்பவன் ஒருவன் வந்தான் நேற்றிரவு கடை சாத்தும் போது சுல்தான்களின் பழங்கால நாணயங்களை சேகரிப்பவன் ஒருவன் வந்தான் பத்து நிமிடங்கள் உங்களிடம் சுல்தான்களின் நாணயங்களை காட்ட விரும்புகிறேன் என்றான் பத்து நிமிடங்கள் உங்களிடம் சுல்தான்களின் நாணயங்களை காட்ட விரும்புகிறேன் என்றான் அந்த நாணயங்களை தொடும்போது என் மூதாதையர்களின் கதகதக்கும் உடல்களை தொட்டேன் அந்த நாணயங்களை தொடும்போது என் மூதாதையர்களின் கதகதக்கும் உடல்களை தொட்டேன் அவை பாம்புகள் பின்னி கிடப்பது போன்ற எழுத்துக்களால் கருத்திருந்தன அவை பாம்புகள் பின்னி கிடப்பது போன்ற எழுத்துக்களால் கருத்திருந்தன சுல்தான்கள் எங்கே நாடு பிடித்தாலும் பத்தே நாள் ஆண்டாலும் தங்கள் பெயரில் ஒரு நாணயத்தை வெளியிடுவார்கள் என்றும் சுல்தான்கள் எங்கே நாடு பிடித்தாலும் பத்தே நாள் ஆண்டாலும் தங்கள் பெயரில் ஒரு நாணயத்தை வெளியிடுவார்கள் என்றும் பணத்திலிருந்துதான் அதிகாரம் பிறக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றும் பணத்திலிருந்துதான் அதிகாரம் பிறக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றும் வழிபாட்டிற்கு பின் ஆற்றில் வீசியறிந்த காசுகளிலிருந்தும் வழிபாட்டிற்கு பின் ஆற்றில் வீசியறிந்த காசுகளிலிருந்தும் சாக்கடை நீரிலிருந்தும் இதை சேகரித்தேன் என்றும் சாக்கடை நீரிலிருந்தும் இதை சேகரித்தேன் என்றும் பலவாறு பேசிக்கொண்டிருந்தான் எனக்கு வீட்டிற்கு போக வேண்டியிருந்தது மீண்டும் சந்திப்போம் என்று கை எனக்கு வீட்டிற்கு போக வேண்டியிருந்தது மீண்டும் சந்திப்போம் என்று கை வந்த வேலையை மறந்துவிட்டேன் பாருங்கள் உங்களது புதிய கவிதை நூல் வேண்டும் அவை எத்தனை தினார்கள் என்று அவன் கேட்டதும் வந்த வேலையை மறந்துவிட்டேன் பாருங்கள் உங்களது புதிய கவிதை நூல் வேண்டும் அவை எத்தனை தினார்கள் என்று அவன் கேட்டதும் திடுக்கிட்டு அவன் முகத்தை பார்த்தேன் நான் தான் சுல்தான் வந்திருக்கிறேன் என்றான் கரகரத்த வேறு குரலில் நான் தான் சுல்தான் வந்திருக்கிறேன் என்றான் கரகரத்த வேறு குரலில் சரி எழுத்தாளர் மனுஷபுத்திரனோட அடுத்து இன்னொரு கவிதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கவிதையோட தலைப்பு வந்து மரதியின் கடல் முதல் சந்திப் முதல் சந்திப்பின் அறிமுகத்திலேயே உன் தொலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு முதல் சந்திப்பின் அறிமுகத்திலேயே உன் தொலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு அழைப்பால் என காத்திருக்கும் எத்தனையாவது ஆள் நீ அழைப்பால் என காத்திருக்கும் எத்தனையாவது ஆள் நீ இந்த எண் யாருடையது என அவள் குழம்பிக் கொண்டிருப்பதை உனக்கு எப்படி புரிய வைப்பது இந்த எண் யாருடையது என அவள் குழம்பிக் கொண்டிருப்பதை உனக்கு எப்படி புரிய வைப்பது அவ்வளவுதான் இந்த காலம் அவ்வளவுதான் இந்த காலம் காதில் இறைகிறது மரதிகளின் பெருங்கடல் காதில் இறைகிறது மரதிகளின் பெருங்கடல் நன்றி